போக்குவரத்துக்காக அதிகம் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வீதி தான் இந்த கலுண்டாய் வீதி. கலுண்டாய் பகுதியிலாக செல்லக்கூடிய அந்த வீதி, அதன் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்படக்கூடிய விஷயம் தான் இப்போ இடம்பெறுகிறது. கலுண்டாய் அண்மைத்து இந்த பாதை பகுதியில் நாங்கள் பயணிக்கிற போது புதிதாக அண்மையிலே சில வீடுகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. அந்த வீடுகள் தான் வீட்டு தொகுதிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு திட்டமிடப்படாத முறையிலே அவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு காணிகள் தேவை, அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டியவை நியாயமான பிரச்சனை தான். ஆனால் ஒரு தாழ்வான நிலப்பகுதியிலே அவைகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய விளைவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே தெரியும், வெள்ளம் தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகள் எல்லாவிட்டால் இந்த பகுதி அதிகமாக இந்த நீர்வரத்துகள் ஏற்பட்டால் நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதிகள் என்பது எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். இருந்தும் கூட அதை பற்றி சிந்திக்காமல் அந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டிருப்பதனுடைய விளைவுகள், அங்கிருந்து அவர்கள் வாகனங்கள் மூலமாகத்தான் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். நடமாட முடியாது அல்லது நடப்பதிலே கஷ்டங்கள் இருக்கக்கூடிய முதியவர்கள் சரி, இன்னும் சில சரி, வாகனங்களிலே கொண்டு வந்து அருகில் இருக்கக்கூடிய அரசு திணைக்களங்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கான் என்பதன் முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த முறை இப்படி இவர்கள் முதன்முறையாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இது இருக்கும் என்று நாங்கள் அதிகமாக நம்புகிறோம். சொன்னால் இப்போதான் அவர்களுக்கு வீடு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல பிரச்சனைகள் எதிர்கொள்ளப் போகிறோம். வறட்சியான காலங்களிலே அதிகமான வெப்பத்தை எப்படி இவர்கள் சமாளிக்க போகிறார்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறது. மாத்திரம் கிடையாது, மக்களுக்குரிய நிவாரணப் பணிகள், அவர்கள் எல்லோரும் வெளியேற்றப்படக்கூடிய விஷயங்கள், எல்லோருடைய வீடுகளுக்கும் ஒரு அளவுக்கு நீர் வந்துவிட்டது. வீதியாலே அவர்களுக்கு ஒரு தார் வீதி அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீதி கூட முழங்கால் வரைக்கும் தண்ணீர் நிற்கக்கூடிய நிலைமையைத்தான் இங்கிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு தேவையான விஷயம் இல்லாவிட்டால் தொடர்ந்து இவர்கள் இப்படியான இன்னல்களுக்குள்தான் வாழப்போகிறார்கள். அவர்களை ஒரு சாதாரணமான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டிய தேவையும் நிறைவே இருக்கிறது. பார்க்க போனால் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் சென்று அவர்களை மீட்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய களப்பணியாளர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வெள்ளம் அநேகமான எல்லா வீடுகளையும் நிரவி தள்ளி இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். இவர்களுக்கும் ஒரு தீர்வு இதற்கு பிறகாவது கிட்ட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. நாங்கள் தேசிய இளைஞர் மன்றத்துக்குள்ள இருக்கிறோம், இடம்பெயர்ந்து வந்து இருக்கிறோம். என்னடா கல்லுண்டா புதிய குடியிருப்புகளை நாங்கள் குடி வந்து இப்போ 6-7 மாதம் ஆகுது. எங்களுக்கு இது இந்த மழை வந்து எங்களுக்கு புதுசு, இந்த இடமும் புதுசு, இந்த சுற்றாடல் எல்லாமே புதுசாக இருக்குது. ரெண்டாலும் இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு அனர்த்தம் வந்தபடியாக எங்களுக்கு எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல. இடம் இல்லாமல் தான் இங்கே வந்து நாங்கள் குடியேறி இருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் எல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது. இதில் வந்து அதிகமானவை குழந்தை பிள்ளைகள் இருக்கிற வீடுகள்லாம் கூட, குழந்தை பிள்ளைய இருக்கிற ஆக்களுக்கு தான் எங்கள் முன்னுரிமைப்படுத்தி வீடுகள் கொடுத்தவை, வீட்டு திட்டம் கொடுத்தவைகள். அதில் இப்போ கனகாலமாகவே எங்களுக்கு இந்த வீட்டுகள நிலக்கசிவுகள் இதுகள் இருக்குது. ஏனெண்டா கடல் அணையொண்டு, பழைய அணையொண்டு சும்மா தற்காலிகம் போடப்பட்ட அணையொண்டு இடிஞ்சு இப்போ ஒரு மாதம் அளவில் எங்களுக்கு வெள்ளம் எல்லாம் வந்து அனர்த்த நிவாரண குழு, எங்களோட பிரதேச சபை, எங்களோட ஜிஎஸ் சமுத்தி உத்தியோதர் எல்லாரும் வந்து நின்று எங்களுக்கு இது ஒரு பிரதேச சபையும் நின்றது, பிரதேச செயலகம் நின்றது. இன்று இதுக்கு ஒரு தற்காலிக அணை ஒன்று போட்டு விட்டவே மேலதிக அணை எங்களுக்கு நல்ல திருத்தமான அணி கொண்டு போட்டு தாரணுண்டு வாக்குறுதி தந்திருக்கணும். இதை சீரமைச்சு தாரணுண்டு இருந்த போதிலும் உற்பத்தி அறத்தம் காரணமாக இந்த புயல் வெள்ளம் அறத்தம் காரணமாக கடலும் மழைநீரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த பிரதேசம். அதனால் வந்து இந்த அரவாசி வீடுகளுக்குள்ளே தண்ணி போயிட்டுது, அரவாசி வீடுகளுக்குள்ளே தண்ணி நிற்குது. மேலால் அடிக்கப்பட்ட தண்ணி, மேலால் ஓடுகளுக்களால் அடித்து போன தண்ணி வீடுகளுக்கு நிற்குது. அதால் பிள்ளைகளை வச்சுருக்கிற வீடுகளில் இந்த வீடுகள்லையுமே இருக்கலாம், குடியிருக்க இயலாது. அதை விட வயது போனவர்கள் கனவேறு இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து பயனாளிகள் மட்டும் 78 பயனாளிகள் இதுக்குள்ளே இருக்கிறோம். அதுக்குள்ளேயே குடும்பங்கள் வயது போன குடும்பங்கள் இருக்கணும், அங்கே வீணமுற்றவர்கள் இருக்கணும், அதோட வந்து நோயாளிகள் இருக்கணும், நிறைய நோயாளிகள் இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு எங்களுக்கு இந்த இப்படி நடந்திருக்குது. இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து பிரதேச செயலாளர் அம்மா நேற்று உடனடியாக வந்து நின்று இந்த இடத்துல ஆக்களை குடியம் கொண்டு வந்து இருத்த சொன்னவா என்றாலும் எல்லாரும் அதை ஒத்துழைச்சி வரே இல்லை. அவைகளுக்கு அதுகின்ற தாக்கம் தெரியாதபடியாக அவைகள் நேற்றைக்கு முழுவர் பேரும் இடம்பெயர்ந்து இங்கே வரே இல்லை, அறிவிச்சிருந்தும் வரே இல்லை. இன்றைக்கு வந்து ரெட் கிராஸ் நிறுவனம், பிரதேச செயலகம், சமுத்தி நிறுவனம், சமுத்தி உத்தியோதர் 135 136 சமுத்தி உத்தியோதர், அதுலேயும் கூட எங்களுக்கு 130 சமுத்தி உத்தியோதர் எங்களுக்கு எப்போவுமே ஒத்துழைப்பாக இருக்கிறவர் இந்த கிராமத்துக்கு. அதோட பொருளாதார அக்காக்கள்
ரெண்டு பேருக்கு நம் ரெண்டு பிரிவில் உள்ள அக்காக்களும் களத்தில் நின்று சரியாக கஷ்டப்படுறவை எங்களுக்கு அந்த கடல் நீர் வந்தபோது கூட அவைய சாப்பாடு இல்லாமல் விதரத்தோடு நின்றது எங்களுக்கு தெரியும். அதே நேரம் அப்படி நின்று அவங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு நின்றுக்கிறோம். அவைய நின்றங்களுக்காக கதைச்சு நிறைய இடங்களில் உதவி கேட்டிருக்கிறோம். அது இது எங்களுக்கு அதை விட இந்த மண்டபத்தை தந்த தேசிய இளைஞர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு நின்று எங்களுக்கு எல்லாரும் நிற்கணும். ரெட் க்ராஸ் நிறுவனம் வந்து வெண்கரம் உதவி நிறுவனம் அவையில் வந்து எங்களுக்கு அவையிலோட இலகுவாக நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் அவைய வந்து நாங்கள் அணுகினபடியாக அவையில் எங்களுக்கு இந்த குடியிருப்பை சீரமைச்சு தாரமண்டு வாக்குறுதி எங்கள் எல்லா படிநிலைகள்லையும் மெது மெதுவாக கொண்டு வந்து எங்களை நல்ல நிலைக்கு ஆக்கி இந்த கிராமத்தை நல்ல நிலைக்கு ஆக்கி தாரமண்டு வாக்குறுதி தந்திருக்கிறோம். அதே போல் நாங்கள் இலகுவாக இப்போவும் இந்த அனர்த்தத்தின் போது தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அவைய இப்போ காலை உணவும் ஆயுதப்படுத்தி இருக்கணும். மதிய உணவும் அவையல் செய்வினியோடு பார்க்குறது தந்திருக்கணும். இப்படி எங்களுக்கு எல்லாம் நின்று களத்தில் நிற்கணும். அவ்வளவுமே எங்களுக்கு பெரிய மன தைரியமாக இருக்குது. ஏனென்றால் நாங்கள் சரியாக பயந்து போயிருக்கிறோம். புது இடம், புது சூழல், பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் நோய் வாய்ப்படுற நேரங்கள், பிள்ளைகள் பலவீனமான பிள்ளைகள், அதால் நாங்கள் சரியாக பயந்து போயிருக்கிறோம். இப்போ எல்லோரும் நின்று எங்களுக்கு அந்த களத்தில் நிற்கிறது வந்து எங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பாக இருக்குது. இளைஞர் மன்றம் கூட இருக்கணும். வேறு அனர்த்த நிவாரண குழு சங்கம் இருக்குது. எல்லோரும் இந்த இடத்துல நின்று எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற பெரிய உதவியாக இருக்குது. இதோட தொடர்ந்து இதை எத்தனை நாளைக்கு எங்களுக்கு இனி எப்போ இந்த தண்ணி வத்த போது நாங்கள் எப்போ வீடுக்கு போய் பழைய மாதிரி வாழலாம்னு எங்களுக்கு தெரியல. அது வரைக்கும் எங்களுக்கு நின்று இந்த உதவியை செய்யணும். பிள்ளைகளுக்குரிய சுகாதார வசதிகள், அதே நேரம் விபத்துகள் ஏற்படாமல் மழை நேரங்களில் பிள்ளைகளை வச்சிருக்கிறது எல்லாம் சரியான ஆபத்தான நேரம். ஒரு இடத்துல எல்லா மக்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். அதையெல்லாம் அவதானித்து எல்லாத்தையும் கரத்தில் கொண்டு பொறுப்பானவைகள் நின்று செய்ய வேணும்னு நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் எதிர்காலத்தில் இப்படி ஒன்று நடக்காமல் எங்களோட இடங்களில் இருக்கிற பள்ளங்கள், அதே பிரதேச சபை வந்து ஒரு குடங்கொண்டு வாய்க்கால் கொண்டு வெட்டி போட்டு அப்படியே விட்டுருக்குது. அதுக்கு எங்கே கிடக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்குள்ள கன பேர் விழுந்து ஒழும்பி இருக்கணும் அவங்களோட இடத்துல ஆக்க. நான் தேசிய இளைஞர் சபை மன்ற ஜாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர். இன்று மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் நாடளாவிய ரீதியில் 2-3 நாட்களாக ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் கல்லுண்டாய் பிரதேசத்தில் புதிய நிர்மாண கட்டடம் ஒன்றை 2 கிழமைகளுக்கு முன் தான் அதை திறந்து வைத்தோம். எனவே அந்த மேல்மாடி கட்டடத்தை அயலில் உள்ள 2 பிரிவுகளைச் சேர்ந்த 135 136 கிராம சபை பிரிவைச் சேர்ந்த அத்தனை குடும்பங்களும் இங்கே மேலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினத்திலிருந்து நானும் என்னுடைய தேசிய இளைஞர் சபை மன்ற உத்தியோகத்தர்கள், இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சம்மேளன உறுப்பினர்கள், இளைஞர் கழக அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தினை மாவட்ட செயலகம், பிரதேச செயலாளர், அவர் சார்ந்த உத்தியோகத்தர்களுடன் பணியாற்றுகின்றோம். இன்று மதிய உணவு கியூமெடிக்கா நிறுவனத்தினர் இங்கே கொண்டு வந்து தருவதற்காக காத்திருக்கின்றார்கள். பிரதேச சபா தலைவர், அதே நேரம் அவர் சார்ந்த உத்தியோகத்தர்கள் அனைவரும் தண்ணி போன்ற பல வசதிகளை எங்களுக்கு இதர வசதிகளை செய்து தந்திருக்கின்றார்கள். இந்த மேல்மாடி கட்டிடத்திலே இந்த பிள்ளைகள், சிறு குழந்தைகளிலிருந்து அனைத்து முதியவர்கள் வரையும் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த தேசிய இளைஞர் சேவை மன்ற இந்த புதிய கட்டிடத்தை, மேல்மாடி தளத்தினை நாங்கள் இந்த அனைத்து நேரத்திலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒட்டுமொத்தமாக இன்று ஜாழ் மாவட்ட அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பங்களிப்பினை இந்த தேசிய இளைஞர் சேவை மன்ற தலைமை காரியாலயத்திலே இந்த மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து இதர அமைப்புகள், ஏனைய நிறுவனங்கள் அனைவரும், மீடியா அனைவரும் வந்து இந்த மக்களுக்குரிய தங்களால் ஆன தொண்டுகளை செய்கின்றார்கள். செஞ்சிலுவை சங்கம் எங்களுடைய இளைஞர் கழக உறுப்பினர்களுடன் இணைந்து அந்த மக்களை வெள்ள பாதிப்புகளால் மீட்டெடுத்து உதவி புரிகின்றார்கள். எனவே அனைவருக்கும் இந்த இடத்திலே உதவி புரிந்த அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் உதவி பணிப்பாளர் என்ற ரீதியிலே நன்றி கூறி இந்த ஐபிசி குழுவினருக்கும் அது சார்ந்த உலகவாழ் மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.